தமிழர்களின் வீர விளையாட்டாக விளங்கி வரும் ஜல்லிக்கட்டு போட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் தென்னலூரில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. மாறுபிடி வீரர்கள் வரிசையில் நின்று பாதுகாப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்ட நிலையில் வாடிவாசலிலிருந்து முதலில் கோவில் காளை அவிழ்க்கப்பட்டு போட்டி தொடங்கியது. இதில் 800 காளைகள் பங்கேற்ற நிலையில் அவற்றை அடக்க 400 மாடிப்பிடி வீரர்கள் களத்தில் இறங்கி போட்டியை சிறப்பித்தனர். வாடிவாசலிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக சீறி பாய்ந்து வந்த காளைகளை தீரத்துடன் அடக்க வீரர்கள் போராடினர். காளைகள் வீரர்களின் பிடியில் சிக்கினாலும் அவர்களை ஆக்ரோஷத்துடன் லாவகமாக கீழே தள்ளி வாடிவாசலை விட்டு வெளியேறி வரும் காட்சிகள் காண்போரை மெய்சிலிருக்க வைத்தது. சிறப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டை ஏராளமான சுற்றுவட்டார பொதுமக்கள் கண்டு ரசித்தனர்.